ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேவி வ்ளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நவராத்திரி வருது, கொலு வைக்கிறது எங்கள் வீட்டில் வழக்கம். ஸோ கொலு பொம்மை வாங்கலாம் அப்படின்ட்டு மயிலாப்பூர் போகலாமா ட்ரிப்ளிகேன் போகலாமான்னு யோசிக்கிறப்ப, சரி மாம்பழம் போகலாம், டிநகர்லேயே நமக்கு கொலு பொம்மை வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனேன். எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் போனேன். பல்லாவரமில் வந்து வண்டி போட்டுட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி மாம்பழம் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டேன். ஸோ சண்டே ஈவினிங், தீபாவளி வேறு நெருங்குது, மாம்பழம் சும்மா ஜே ஜேன்னு இருந்துச்சுங்க. ஸ்டேஷன் விட்டு இறங்கி ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போக ஆரம்பித்தோம். ஸோ ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லாம் நிறையா டெக்ஸ்டைல் ஷாப்பு, அப்புறம் பிளாட்ஃபார்ம்லேயே வச்சுருப்பாங்க நிறையா இந்த மாதிரி இன்னர் வேர்ஸ், அப்புறம் ஷார்ட்ஸு, அப்புறம் செப்பல்ஸ் நிறையா, அப்புறம் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் நிறையா, அப்புறம் இந்த மாதிரி கொடைகள். இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரி ரெண்டு கொடை வாங்கலாம்னு சொல்லிட்டு கொடையும் வாங்கினேன். அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் கூட நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஜுவல்லரி ஷாப் அங்கே நிறையாவே இருக்குது. ஸோ வெளியே இருக்கிறது மட்டும் நான் கேப்சர் பண்ணேன். நல்லா கண்ணை பறிச்சதுங்க, ரொம்ப ரீசனபுளாக, ரொம்ப கம்மியான விலையிலேயே வந்து நிறையா அவைலபிளாக இருந்துச்சு அங்கே. அப்புறம் மெயினாக அந்த தோடு வெரைட்டிகள் நிறையா வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய ஜம்காஸும் சரி, குட்டி குட்டியான தோடு சின்ன குழந்தைங்களுக்கு போடுற மாதிரியும் சரி, அழகாக இருந்துச்சு. நெக் செட்டு, அப்புறம் ஆக்சிடைஸ் வெரைட்டியும் இருந்துச்சு, கலர் ஜுவல்லரியும் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ், இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு போடுற மாதிரியும் நல்லா ஃபேன்சியாக நிறைய தோடு அவைலபிளாக இருந்துச்சு. டிநகர் போயிட்டு நம்ம போன வேலையை மட்டும் பார்த்தோம், வந்தோன்னு யாராவது வர முடியுமா சொல்லுங்கள். அதுவும் நம்மளை மாதிரி லேடிஸ் போனோன்னா கண்டிப்பாக ஒரு அப்படியே கண் அப்படியே என்னென்னலாம் இருக்குதுன்னு ஒரு ரெட்டு பார்த்துட்டு தானே வருவோம். அதே தான் நானும் பண்ணேன். ஸோ நிறைய பெரிய பெரிய ஜுவல்லரி இருந்தது, பெரிய பெரிய தோடு ஜம்காஸ், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் நிறைய வாங்கி போட்டாச்சுங்க, ஒரு மாதிரி சளிச்சே போகாத ஒரு விஷயந்தான் இது. இருந்தாலும் சளிச்சு போகிற அளவுக்கு நான் நிறையா வாங்கி போட்டிருக்கேன். இப்போ ஒன்லி கோல்டு மட்டும்தான் போடுறேன். அப்புறம் அப்படியே அந்த பக்கம் மூவாகி வர்றப்ப தின்பண்டங்கள் நிறையா இருந்துச்சு. தேங்காய் பூ, சமோசா, இந்த மாதிரி நெல்லிக்காய், நவாப்பழம், மாங்காய், இலந்த பழம், கட் ஃப்ரூட்ஸ், ஸோ இதை மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் அங்கே இருக்கிறது தாங்க, வேர்க்கடலை, கார்ன், அப்புறம் பாப்கார்ன், சோளம் எல்லாமே இருந்துச்சு. சரி இப்போ தான் நாங்கள் காதிக்குள்ளேயே போகிறோம். காதியில் வந்து நல்லா ஆர்கானிக் அண்ட் ஹேர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறையா கிடைக்கும். காதியில் நான் பெருசாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணுவேன் வாங்கி, அண்ட் ஷாம்பு பீப்ளண்ட், அது இதுன்னு நிறைய ஷாம்பு ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்மி ட்ரை பண்ணாத ஷாம்பு இல்லை வாவ் ஷாம்பு, அப்புறம் நிறைய ப்ராண்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் காதியில் தான் வந்து நின்றுருக்கேன். முன்னாடி ஹிமாலயாவில் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் எல்லா ப்ராண்டும் ஒரு ரவுண்டு போயிட்டு இப்போ காதியில் தான் வந்து நின்றுருக்கேன், ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கே நிறையா வத்தல் பொடி வகைகள் அதெல்லாம் கூட புதுசாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக. அண்ட் கொலுபொம்மை வச்சுருக்கிற அந்த ஹாலுக்குள்ளே வர்றப்பவே அப்படியே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பொம்மைகள்லாம் பார்க்குறதுக்கு. கண்ணை பறிச்சதுங்க, அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு ஒவ்வொரு பொம்மையும் பார்க்குறப்ப இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நல்ல பெரிய பெரிய ஹைட்டான இருக்கிற பொம்மைகளும் இங்கே இருந்துச்சு. அதுவும் இந்த பெருமாள் தாயார், அப்புறம் பெருமாள் மட்டும் தனியாக இருக்கிறது, கிருஷ்ணர் பொம்மைகள், அப்புறம் சிவன் பார்வதி அறுபடை வீடு செட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி செட்டு, நிறைய செட்டு வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய ஹால், ரெண்டு சைடும் ரோ போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிறது ஒரு சைடு, அப்படி சுற்றி வந்தோன்னா ரிவர்ஸில் இன்னொரு சைடு இருக்குது. அதை நான் எடுக்கல வீடியோ, ஏன்னா இதுவே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒட்டியிருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு அஷ்டலட்சுமி செட் வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறமா தான் அண்ணா கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம், ஏமா ஒட்டியிருக்கும் கேட்குறீங்களே, ஒட்டியிருந்தாலும் கேட்குறீங்களேன்னு சொல்லிவிட்டு சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. என்னென்னா வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வரல, வீடியோவாவது எடுத்துகிட்டு வரலாமே தான் ஆசையாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. மினிமமே வந்து உங்களுக்கு ஒரு செட்டு எடுத்திங்கன்னா 2000 குறைஞ்சி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் வாங்கின அஷ்டலட்சுமி செட்டும் வந்து 1900 நினைக்கிறேன். துர்காலட்சுமி, சரஸ்வதி, அப்புறம் தசாவதாரம், அஷ்டலட்சுமி, அந்த பாருங்கள் பெருமாள் தாயார், அப்புறம் வந்து பிள்ளையார் வந்து நர்தனம் ஆடுற மாதிரி இருந்தாங்க, அப்புறம் கோபுரம் இருந்தது, அப்புறம் கல்யாண செட்டு. கல்யாண செட்டில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்கிற மாதிரி, அதை தவிர்த்து அவங்க பந்தி பரிமாறுற மாதிரிலாம் கூட இருந்துச்சு. அப்புறம் கைலாச செட்டு இருந்தது, அறுபடை வீடு இருந்தது, அப்புறம் திருப்பதி ஏழுமலையான் செட்டு இருந்தது,
அப்புறம் இன்னும் நிறைய வள்ளி தெய்வானை செட் இருந்தது. அப்புறம் வாராகி அம்மன், அப்புறம் அம்மன் வகைகள் வந்து நவதுர்கை இருந்தது. அப்புறம் அம்மன் வகைகள் நிறையா இருந்ததுங்க, ராஜராஜேஸ்வரி, லலிதாம்பிகை, இன்னும் நிறையா இருந்தது. எனக்கு மனப்பாடம் பண்ண முடியல, பட் நிறையா இருந்தது. அதே மாதிரி பெருமாளுடைய அவதாரங்கள் எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு ஒரு கதையாக சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் செட்டு வச்சுருந்தாங்க. பொம்மைகள் நிறையா இருந்தது. அப்புறம் பாவை விளக்கு ஏந்தி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பொம்மைகளும் நிறையா இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நடராஜர் இருந்தாங்க. ஸோ பொம்மை வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே ஒரு சிவா விஷ்ணு கோயில் இருக்குது, ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வெளியே வந்துட்டு ரைட் சைடில் திரும்பினோன்னா. ஸோ அந்த கோயிலுக்கு வெளியே வந்து இந்த கூர்ச்சோன்னு, அது ஆக்சுவலாக எங்கள் அப்பா தர்ப்பணம் பண்ணுவாங்க இந்த மாலையம் நடக்கிறதுனால, அதுக்காக அந்த கூர்ச்சம் வாங்கியிருந்தேன். இங்கே பூனல் கூர்ச்சம் அதெல்லாமே கிடைக்கிது சிவா விஷ்ணு கோயில் வெளியே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாசலில் கோலம் போடுறது, அந்த கோலம் போடுற அந்த இழைன்னு சொல்லுவாங்க, அது கிடச்சிது. அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் கிடச்சிது. ஸோ இதெல்லாமே இங்கே சிவா விஷ்ணு கோவில் வெளியே இருக்குது. உங்களுக்கு யாரும் தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அங்கே போயிட்டு. அப்புறம் மல்லிப்பூ பார்த்ததும் வாங்கி வச்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. சீசனில் எப்போவுமே மல்லிப்பூ மிஸ் பண்ண மாட்டேன். அதுவும் வெளியே வந்தால் எனக்கு கண்டிப்பாக வாங்கணும் போல் தோணிடும். அப்புறம் சரி காஃபி குடிக்கிற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா விவேகானந்தா காஃபின்னு ஒன்று இருக்கும், அது க்ளோஸ் ஆகிடுது அந்த ஷாப்பு. சரின்னு கணேஷ் பவனுக்குள்ளே வந்தோம். உள்ளே வந்தால் காஃபி மட்டுமா குடிக்கணும், சரி ஒரு தோசை, ஒரு இட்லி, ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து கீ ரோஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, நல்லா மொறு மொறுன்னு சுட சுட கொண்டு வந்தாங்க. அவ்வளோ தூரம் நடந்து டயர்டாகி வந்ததுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சட்னி, ஒரு க்ரீன் சட்னி, சாம்பார், ரெட் சட்னி எல்லாமே இங்கே பாருங்கள் அவருக்கு நக்கலை. நான் வந்து கீ பொடி இட்லி வாங்கியிருந்தேன். பொதுவாக பொடி இட்லினாலே ஒன்று சாம்பார் ஊற்றி தான் கீ போட்டு கொடுப்பாங்க, பட் இதில் ஃபுல்லாக பொடி போட்டு கீ தாராளமாக பிளென்ட்டியாக ஊற்றியிருந்தாங்க. அவ்வளோ ஃப்ளேவர்டாக வாசனையாக இருந்தது. ஸோ இந்த கீ பொடி இட்லி வர்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க காஃபி குடித்தாங்க. ஸோ இது மூணும் சேர்ந்து வந்து உங்களுக்கு 310 ருபீஸ் ஆச்சு. எது எது எவ்வளோன்னு எனக்கு இண்டிவிஜுவலாக ஞாபகம் இல்லை. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வரும்போதும் நல்லா கூட்டமாக இருந்துச்சு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு. நாங்கள் பொம்மை வாங்கி காதிலேயே வச்சுட்டு போயிட்டோம். வரும்போது தான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் ஸ்டேஷன் வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இந்த பழைய மிட்டாய் வகைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்தேன். அப்புறம் ட்ரெயின் ஏறிட்டோம், பல்லாவரம் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க இன்றைக்கி ஷாப்பிங் வாக். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். சி யூ சூன்.